வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு பார்த்திபன். வீடியோ நம்ம என்ன பத்தி பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா, நியூ அப்டேட் வந்துருந்துச்சு 4.3 சொல்லிட்டு லாஸ்ட் வீக். அதே தொடர்ந்து வந்து அப்புறம் திரும்பி இருந்த சில பக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மேப் மோட் டெவலப் பண்ண முடியல, நம்மளோட மேப் நார்மலா இருக்க மேப் வந்து டெவலப் பண்ண முடியாது, பக்ஸ் இதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி வந்து கொடுத்துருந்தாங்க. எப்போதும் போல நம்ம கொடுக்கறதுதான், ஒரு மெயின் அப்டேட் கொடுத்துட்டு அதில் வந்து 4.3.1 4.2.1 அது மாதிரி கொடுக்கறதான் பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து 4.3.1 வந்துருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நான் போட முடியல. ஸோ பட் ஆனால் வந்து அது தொடர்ந்து நம்மளோட இந்தியன் டிராஃபிக் மோட் வீடியோ போட்டலாம், சரி அதான் வந்துருச்சு, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ இந்தியன் டிராஃபிக் மோட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, என்னென்ன பாஸ்வேர்டு எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, கீழே லைக் பட்டன் இருக்கு. புதுசாக ஏதாச்சும் நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டிராஃபிக் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வந்து ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஏபிகே அண்டு மோடோட ஓபிபியோட இது, சரிங்களா? ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது டேரெக்டாக எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, டீம் கேபிஆரோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். டீம் கேபிஆரோடது இதில் போயிட்டு இந்த டேரெக்டாக இந்த லிங்க்குக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் கீழே பா, இங்கே மேலவா மேலே. ஸோ இந்த இது கரெக்டாக இதுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் ஐடி வெர்ஷன் 4.3 இந்தியன் டிராஃபிக் மோடு B5 beta கொடுத்துருக்காங்க. இது பீட்டா வெர்ஷன் தான், இன்னும் ஒரு 1 weekல் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்துடும், சரிங்களா? மேலே இருக்கிறது இந்த லிங்க் வந்து ஏபிகே அண்ட் இந்த லிங்க் வந்து ஓபிபி. ஸோ இந்த லிங்க்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் வச்சுக்குள்ள போய்க்கிறேன். இந்த இது மாதிரி இருக்கும், இந்த தெரியுதுங்களா, ரெண்டு ஜிஃபைல் வந்திருக்கும், ஒன்று ஏபிகே ஒன்று ஓபிபி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் இதையும் கிளிக் கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சாரி, கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ஃபோல்டர் வந்துடும் உங்களுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிகே, இன்னொன்று மோடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். சேம் இதே போல் தான் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கும். ஆண்ட்ராய்டில் தான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு இதே ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்பொழுது இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து டேரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா டேரக்டரி வந்து ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓ இது கொடுக்கணும் நம்ம வந்து, என்ன சொல்கிறேன், ஒன் டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பஸ் கேம் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபைல் டேரக்டரி வந்து க்ரியேட் ஆகும், நம்மளோட பிஎஸ்எஸ் ஐடியோட ஓபிபி ஃபைல் நம்ம பேஸ்ட் பண்ணுற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிரும், நம்ம க்ரியேட் பண்ண அவசியம் இருக்காது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதாகிடுச்சு. சரி இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் கேமுக்குள்ளே போவோம். இப்படி கேமுக்குள்ளே போனோடனே என்ன பண்ணிடுறீங்க, வெளியே வந்துடலாம். கேமுக்குள்ளே போகும்போது இப்படி வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு அதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ZH-க்குள்ளே வந்துடுங்க. திரும்பி பேக் வந்துட்டு இப்போ வந்து ஓபிபி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி அறுப்பி கட்டி கேட்கும், நான் கட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் காப்பி கூட தான் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு பேக் வர பட்டன் மேலே தான் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் பேக் வந்துடும். வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு அதுக்குள்ளே போகணும், எப்போதும் போல தான் ஆண்ட்ராய்டு, அதில் ஓபிபி, அதில் பிஎஸ்எஸ் ஐடி வந்துருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் கைஸ், டவுன்லோட் பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை வந்து அதுக்குரிய இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம், அலோ கொடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் தான், வெர்ஷன் 4.3.1 அப்டேட்டட் வெர்ஷன் ஃபார் இந்தியன் டிராஃபிக் மோடு, ஓகேங்களா? உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வந்து போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
மினி கேம்லாம் இருக்குது. அப்போ இது வந்து வெர்ஷன் 4.3 தான், தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். மேலே வந்து கிஃப்ட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் போய்க்கிறேன், விஷுவல் இருக்குது, 60 FPS வச்சுக்கிறேன், ஆஃப் கொடுத்துக்கலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியப்படாது வந்து, சும்மா ஒரு ஃப்ரீ ரைடு போய் பார்ப்போம். இது எதுவுமே டவுன்லோட் ஆகாமல் இருக்கும், ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதாக இதெல்லாம். ஸோ நான் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணலை, நான் டவுன்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல், சரிங்களா? இப்போ நான் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் டவுன்லோட் பண்ணலை இப்போதைக்கு மேப்பு, பிற்காலத்தில் நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். ஸோ டீம் கேபிஆர்னு போட்டாங்க பாருங்க கைஸ். ஸோ இந்த மோடை க்ரியேட் பண்ணது ஃபார் டீம் கேபிஆர் தான். தேங்க்ஸ் ஃபார் டீம் கேபிஆர் அஃபிஷியல். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு செட்டப், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் இருக்கான்னு பார்த்துப்போம். இந்த லைட்டிங் தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப் லைட் இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்க. அந்த இது ஒரு மாதிரி அந்த இதே சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போய்ப்போம். பார்த்துலாம் வெளியே போய்க்கலாம் கைஸ், வெளியே போனால் தெரியும். ஸோ இறங்கிக்கலாம். ஸோ டிரைவரோட ஷீட் ட்ரெஸ்ஸு எல்லாம் மாறி இருக்கு. பாருங்க கைஸ், பஸ்லாம் போயிட்டுருக்கு, இந்தியன் டிராஃபிக் மோட் பஸ் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் வந்து ட்ராவலர் வேன் வருது, பார்த்தீங்கன்னா ட்ராவலர். ஸோ ஏய் 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 என்னடா தம்பி, விட்டு இடிச்சிருவோம்ல, ஹோம்னி போகுது பாருங்க கைஸ், ஹோம்னி. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்க நம்மளுடைய சிடிசி நிற்கிது. கைஸ் ரேசர் நிற்கிறா பாருங்க, ரேசர் ஈச்சர். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பஸ்ஸஸ் வருது, நம்மளோட இந்தியன் டிராஃபிக் மோட் பஸ் எல்லாம் நிற்கிது. அங்கே பாருங்க கைஸ், நானோ பஸ் நானோ கார் போகுது, நானோ இருக்குது. இது சைடில் பூந்து போயிட்டா பாருங்க கைஸ், சைடில் பூந்து போயிட்டா அப்படி. ஸோ நம்ம உள்ளே போய்க்கலாம். எஸ்சிடிசி நிற்கிது கைஸ், நம்மளுடைய ஸ்லீப்பர் கோச் எஸ்சிடிசி, ஓம்னி, நானோ, டாட்டா நானோ. கைஸ் தள்ள தள்ள முடியுது கைஸ், ஏய் போடா. தள்ள முடியுது கைஸ் ஈஸியாகவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்க, நம்ம சேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண அப்படியே நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், டாட்டா பை பை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.